நேயர்களுக்கு வணக்கம். ட்ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர் உங்கள் லயன் ராஜா. நேயர்களே, நம்ம சாரப்பாம்பு சுப்ராஜன் வந்து நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறாரு. திரு எம்ஜிஆர் பத்தி வந்து அவர் பேச போறாரு. பேசுங்க என்ன உங்களுடைய சினிமா அனுபவத்தை பத்தி. ஆமா ஆமா, வணக்கம். ட்ரீம் சென்னை பத்திரிகைகளை பார்த்து கொண்டிருக்க எல்லா நேயர்களுக்கும் நல்லா லைக் பண்ணுங்க. லைக்கே வரலையா என்ன? ஷேர் பண்ணுங்க நிறையா. நான் பேசுறதெல்லாம் எல்லாம் 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் போயிட்டு இருக்குது. இது ரொம்ப கம்மியாக போகுதான். தம்பியுடைய சேனல் இது, ட்ரீம் சென்னை பத்திரிகை. அந்த சேனல் வந்து எல்லாரும் பார்க்கணும். பார்க்குறவங்க அத்தனை பேருமே எல்லாம் பாருங்க. அப்போ தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வருவோம். நிறைய நடிகர்கள்லாம் வருவோம்ல. அதாவது புரட்சி தலைவரை பற்றி நான் பசி பட்டினியோடு கடந்து இந்த தூய்வன் சாரை போய் பார்த்துட்டு 3 மணிக்கு போகிறேன். எங்கே போகிறோம்? ஆறுக்கார் ரோட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஒரே கூட்டம். அப்போ 10வது மாதம் 4ஆம் தேதி தான் நடந்த சம்பவம். அவர் முதலமைச்சராக இருக்கார், புரட்சி தலைவர். புரட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரே கூட்டம் வந்துட்டு போகிறது. அப்போ ஆரவீரப்பண்ண வண்டி வந்தது. கேகேஸ்வர ராமச்சந்திரன் வந்து, மூர்த்தி அண்ணு, திருநாக்கரசு, அப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்து போயிட்டுருக்க. எம்எல்ஏலாம் வந்து வராங்க. நான் அந்த கூட்டத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன் பயங்கரமாக. அப்போ ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு ஒருத்தர் ஆளுகள்லாம் இங்கே வாங்க அங்கே வாங்க சொல்லி நிறுத்தி விட்டுட்டார். என்னையே பார்த்துட்டார். எப்படி பார்த்தவொன்னே, டே இங்கே வா சொன்னார். நான் 3 நாள் 4 நாள் பட்னி. சரி சரி, யாராச்சும் வந்து எனக்கு கொடுக்க மாட்டாங்களா, வைக்க மாட்டாங்களோ. அப்புறம் என்ன ஒன்று, என்ன என்னையே வாண்டாரு கேட்டேன். ஆமாம், இங்கே வா. எந்த ஊர் நீ கேட்டார். நான் வந்து புதுக்கோட்டை என்னன்றேன். ஏய் மாணிக்கணும் மாணிக்கணும் மானா சுப்ராஜான்னு கேட்டார். ஆமாண்ணா, ஐயோ எனக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்க. ஆமாண்ணா ஆமாண்ணா ஆமாண்ணா, ஐயோ ஆமாண்ணான்னு சொன்னேன். சுப்ராஜ் தானேண்ணா, எனக்கு தெரியுதானேண்ணா, எங்கே பார்த்து நாம இருக்கு, எனக்கு தெரியலண்ணா. எனக்கு சாப்பாடு கிடச்சிருமே ரொம்ப நம்பிக்கை கிடச்சி போச்சு. 4 நாள் பட்னி இல்லை. அப்புறம் வந்து என்ன வரல, எனக்கு தெரியுதான்னு கேட்டால் நான் தெரியும். இல்லை, எங்கேயும் பார்த்துனா இருக்கு. நான் தான்ட்டா மாணிக்கம் சொன்னார். அப்படியா? நான் எம்ஜிஆர் அண்ணே மாணிக்கணும்ண்ணா. ஆமாம், ஐயோ ஆமாம், சரி சாப்பிட்டியா அண்ணா? 4 நாள் சாப்பிட்டு வாடா வாடா, எம்ஜிஆர் சாப்பாடை போய் கருவாடை ஒரு காய் நண்டு மீன் சிக்கன் மட்டன் ஈரல் எல்லாம் இருந்தது, எல்லாம் வச்சார் போகுது. எல்லாம் நான் 3 நாள் சாப்பிட, 4 நாள் சாப்பிட ஃபுல்லாக சாப்பிட்டேன். வயசு சின்ன வயசு, சின்ன வயசு 16-17 வயசு இருக்கும்ல. அப்புறம் வந்து ரொம்ப பயங்கரம் சாப்பிட்டேன். நீ ஒரு காலத்தில் சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி? அது சாப்பிட்டு அண்ணன் வந்து அவங்க ஆரவாரம் பண்ண கேகே ராமச்சந்திரன் திருநாக்கரசன் அறிமணி விடுறார் தம்பின்னு சொல்லி. ஐயோ அப்படியா, என்னடா வேலை செய்ய அண்ணப்பா வேலை செய்யணும், என் அசிஸ்டண்ட்டாக இருக்கிற, சரி எங்கள் கம்பெனிக்கு வந்து ஆரவீரப்பண்ண சொன்னார். அதுக்கு பிறகு என்ன ஒன்றாரு, புரட்சி தலைவர் அப்படி கீழே டொட்டோட்டோட்டோ வேலை முடியாது. எல்லாரும் போனாங்க, வண்டி எடுத்தாங்க. இப்போ பாசிங் பயங்கரம், போலீஸு ஃபுல்லாக இல்லை. இப்போ பாசிங் போகுது. உடனே எங்கள் அண்ணன் வந்து, என் தம்பி வந்திருக்கான்னு சொல்லிட்டார் தலைவர்கிட்ட. தலைவர் எங்கன்னு ஏற போனவர் டக்குன்னு நின்றுட்டார். நின்றுட்டு என்னப்பா நோய், ஐயா வணக்கம், யார் கீழே போய் கும்பிட்டு விழுந்தேன். உண்டா அந்த கை கொடுத்தா தக தகன்னு இருக்குப்பா தலைவர் வந்து. அப்போ பார்த்தத நான் முதல்ல புரட்சி தலைவரை பார்த்து பார்த்தோன்னே என்ன வேலை செய்யுதுன்னு கேட்டேன். அசன்டேட்டை வேலை செய்கிறது யார் பாரதிராஜ் சாட்டை எல்லாரும் யாருக்கும் சேர்த்து விட்டோமா, எங்கே வேற சிறுதர்கிட்ட சேர்த்து விடுமா கேட்டோம். சிறுதர் நீங்கள் ஐயா வேண்டாம் ஐயான்னு எதுக்குன்னு கேட்டார். இல்லையா, கண்ணதாஸ் ஐயா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். அவர் தான் கொண்டே எல்லா இடத்துலையும் ஒரு 2-3 இடத்துல விட்டார். அங்கே ரொம்ப அவங்களுக்கு என்னமோ மனசாக வாழ்ந்துருக்கு. அப்போ என்னை ஓரம் கட்டிட்டாங்க. நீங்கள் முதலமைச்சர் இருக்கீங்க, எவ்வளோ அப்போ சுத்தமாக ஓரம் கட்டிடுவாங்க ஐயா. நானே பார்த்துக்கிறேன். ஏ உண்மையை சொல்கிறேன், தட்டி கொடுத்து சிலர் காசு கொடுப்பாருன்னு. அவர் ஒரு 1000 எடுத்தே 5 ரூபா 5000 கொடுத்தாருமா. ஏப்பா, அப்போ 5000 ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கலாமே. இப்போ ஒரு கிரவுண்டா இந்த அப்போ அண்ணா நகர்லேயே 3000 தான் ஒரு கிரவுண்ட். அதான் சொல்கிறேன், மெயின்லேயே வாங்கியிருக்கலாமே. ஆமாம், இந்த இந்த வந்து சாலிகிராமில் 2500 போட்டாங்க. அந்த விஜயகாந்த் இருக்கிற இடம்ல அதுதான் 1000 ரூபாய் 500 ரூபாய். அப்போ 100 ரோடு அப்போல்லாம் இல்லை. கரெக்டு, சுத்தமாக இல்லை. அந்த எம்எம்டிலாம் அதுக்கு முன்னாடி தான் தலைவர் வந்து எம்எம்டியை உருவாக்குனார். அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம இருந்த தங்கு நம்மள. ஆமாம்,
அந்த ரோடு வந்து அந்த இடத்துல நீ தங்கின இடத்துல பெரியார் பாதையில் ஆமாம் அந்த இடத்துல வந்து ஒரு கிரவுண்டு வந்து மொத்தத்தை 650 ரூபா ஏப்பா அவ்வளோ சீப்பு ஆமாம் அந்த இடத்துல வந்து 650 ரூபா அப்படி இருந்தது 600 கிரவுண்டு அப்படி இருந்து நம்ம வந்தவது நான் என்ன பண்ண வாங்கிட்டு அவரு வண்டி ஏறினாரு வாங்கினவனே எனக்கு கை கால ஓடலப்பா என்னப்பத்தராஜா இருக்கும் போது அவர்கிட்ட ஒர்க் பண்ணும் போது ராமராஜன் படமே கிட்டத்தட்ட நான் ஒரு 17 படம் ஒர்க் பண்ணிப்பேன் அங்கிருந்து அப்புறம் ராஜ் கிரண் கிட்ட வந்து வேலை செய்யும் அவங்கிட்ட ஆரம்பிச்சோம் இது பிறகு நாளைக்கு பார்த்துக்கலாம் ஓகே எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதாவது இந்த டீம் சென்னை பத்திரிக்கை வந்து நல்லா இருக்கணும் ஏன்னா என் தம்பி இவன் வந்து அடுத்த முறை நான் வந்து இவனை பற்றிலாம் பேசுவேன் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் என்னோடய வாழ்க்கை விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு நிறையா ஒரு 10 எபிசோட் வர முடியா இருக்குது ஒன்றும் கவலைப்படாதீங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஏன்னா லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களா ஆமாம் ஓகே வாழ்க வளமுடன் நன்றி சாரப்பாம்பு சுப்ராஜ் சாரப்பாம்பு சுப்ராஜ் என்ன வந்திருக்காரு தொடர்ச்சியாக ஒரு ஒரு நடிகரையும் வந்து அறிமுகப்படுத்துறது தான் இருக்கார் உங்களுக்கு ஆமாம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே ஒரு தடவை பாருங்கள் பார்த்துட்டு நல்லா பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்